கண்ணின் முன்னே பதறாதே கண்மணி போல் காக்கும் கரங்களில் நம்மை மூடி மறைத்தாரே கண்மணி போல் காக்கும் கரங்களில் நம்மை மூடி மறைத்தாரே முக்கியமான பிசாசு டார்கெட் பண்ணக்கூடிய ஒன்று இடம் ஒன்று ஹார்ட் ஒன்று மைண்ட் மைண்டில் தான் நிறைய குழப்பத்தை உண்டாக்குவோம் மைண்ட் ஸோ மைண்டில் தலைச்சீரா ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா அதை ஒன்று தெசலோனிக்கர் 5:8 நம்பிக்கை என்னும் தலைச்சீரா ஆண்டவர் நமக்கு நிறைய நல்ல நம்பிக்கை நம்பிக்கை என்பது ஈகர்லி எக்ஸ்பெக்டேஷன் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தினால் உண்டாகக்கூடிய the word of God, the promises of God produces a living hope. இன்னும் நிறைவேறல ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது every word of God produces a different type of hope. So அந்த விசுவாசம் ஒன்றை நம் தலையில் தரித்துக் கொள்ளுங்கள் நம்பிக்கையினும் தலைச்சீராவை என்ன செய்யுங்க தரித்துக் கொள்ளுங்கள் ஒருவர் சொல்லுகிறார் the helmet protect us from Satan's lie the helmet என்று சொல்லும் போது is a defensive weapon help to cover the it to protect the Christian from sin but not from the suffering so நமக்கு மனநிலையில் ஒரு நல்ல ஹெல்த்தி மைண்டை நமக்கு ஆண்டவர் தருகிறார் விசுவ கர்த்தர் நம்பிக்கையின் தலைச்சீராவை என்ன செய்யுங்க தரித்து கொள்ளுங்கள் இது கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வசனத்தின் மூலமாக அந்த நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறது இறுதியாக ஸ்தோத்திரம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை இந்த ஒன்றும் தான் தற்காக்கும் ஆயுதம் அதே நேரத்தில் தாக்கும் ஆயுதம் பிசாசு பயப்படக்கூடிய ஒரு ஆயுதம் பிசாசை டேமேஜ் பண்ணக்கூடிய ஆயுதமும் இதுதான் பட்டயம் தான் நீங்கள் மார்பக பதக்கத்தை அணிந்ததினால தலைச்சீராவை அணிந்ததுனா உங்கள் தலைச்சீரா சாத்தானை என்ன செய்யாது சேதப்படுத்தாது அது உங்களை தற்காக்கும் பட் பட்டயம் என்பது சாத்தான் பயப்படும் ஒரு ஆயுதம் அந்த ஒன்றைத்தான் உங்களை தற்காக்கும் ஆயுதமாகவும் உங்கள் எதிராளியை தாக்கும் ஆயுதமாகவும் ஆண்டவர் அதை தந்திருக்கிறார் Take the sword of the spirit which is the word of God in your hands உங்க கையில என்ன செய்யுங்க எடுத்துக்கொள்ளுங்கள் ஆவியின் பட்டயம் என்றாலே கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆவியானவரால் கொடுக்கப்பட்டவைகள் ஆவியின் பட்டயம் ஒவ்வொரு வசனத்தினுடைய ஆதர் the Holy Spirit இரண்டாவது எடுத்துக்கொள்ளலாம் இந்த பட்டயத்தை பயன்படுத்தக்கூடிய அதிகாரத்தையும் அந்த ஆவியானவரே நமக்கு தருகிறார் பேதுரு இயேசுவை பிடிக்க வந்தபோது ஒரு பட்டயத்தை பயன்படுத்தினான் அயன் ஸ்வார்ட் அது பேதுரு பயன்படுத்தினான் அவன் குறிவைத்தது காலைத்தான் வெட்டின தவறுதலாய் வெட்டப்பட்டது ஆனால் ஆவியின் பட்டயத்தை குறித்து பார்க்கும்போது அதுவே சுழன்று செயல்படும் ஆவியின் பட்டயத்துக்கு ஷார்ப் அண்ட் ஸ்வார்ட் இருபுறமும் கருக்குள்ள அந்த ஷார்ப்னஸ் அதுபோல உள்ள கூர்மையான ஆயுதம் கிடையாது இந்த ஆயுதம் சாத்தான் மிகவும் நடுங்க செய்யும் ஆயுதம் இது கர்த்தருடைய வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் அது நமக்கு காட்டுகிறது பிசாசு இயேசுவை சோதித்த போது இயேசு தம்முடைய வார்த்தையினால்தான் அவனுடைய சோதனையில் என்ன செய்தார் பிசாசும் வசனத்தை பயன்படுத்தினா அவன் முழுமையாய் வசனத்தை பயன்படுத்தலை அறவுரையாய் பயன்படுத்தினான் விசுவாசம் இல்லாமல் பயன்படுத்தினான் அவன் அறிவை தான் பயன்படுத்தினான்
இயேசு ஆக்கப்பூர்வமாய் வார்த்தைகளை சொன்னார். சோ ஒவ்வொரு வார்த்தைகளும் அவனுக்கு ஒரு மரண அடியாகவே காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு வார்த்தையை தந்திருக்க, ஒவ்வொரு வசனத்தை ஒவ்வொரு சூழ்நிலைகளில் மேற்கொள்வதற்கு ஆவியானவர் அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற ரேமா வார்த்தை, the specific word will be given to the believers by the Holy Spirit. அந்த வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்க, அந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்க, அந்த வார்த்தைகளை வாயினால தைரியமா கன்ஃபஸ் பண்ணுங்க. The word of God will break the snare of devil pieces to pieces. It will open the door. கர்த்தருடைய வார்த்தை. ஆகையால் தான் எந்த பிரச்சனையிலும் ஏதோ நடந்து விட்டதோ என்று திகையாதீங்க. அந்த சூழ்நிலையில நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் வார்த்தையை தருவார். அது ஆவியான கொடுக்கு வார்த்தை. நல்ல வசனத்தை உங்க சூழ்நிலையில சொல்லுங்க, அது உங்களுக்கு புது தைரியத்தை கொடுக்கும். அது உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பது மட்டுமல்ல, உங்க சூழ்நிலைக்கு பயத்தை உண்டாக்கும், பிசாசுக்கு பயத்தை உண்டாக்கும். அதான் பிசாசை டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல் வெப்பன்ஸ் ஆக இருக்கிறது. இதை நாம் பயன்படுத்த கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது, இந்த ஆயுதங்கள் எல்லாம் இருந்தாலும் இந்த ஆயுதங்கள் பயன்படுத்துவதுக்குள்ள தைரியத்தையும் பலனையும் ஜபத்தின் மூலமாகத்தான் என்ன செய்யணும். பட்டம் இருக்கு, கையெல்லாம் ஆடுது. ஹவு கேன் யூஸ் த ஸ்வாட்? உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, பட்டயத்தை பயன்படுத்த அப்ப நீங்க பயன்படுத்த முடியாது. When you pray to the Lord, He will give you energy and strength and the wisdom to use the armor of God properly in your situation. உங்க சூழ்நிலையில ஆண்டவருடைய ஒவ்வொரு ஆயுதங்களை சரியா அணிந்து கொள்ளவும் அவைகளை சரியான இடத்துல சரியா பயன்படுத்தக்கூடிய அதிகாரத்தையும் வல்லமையும் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. சோ நோ பிரேயர் நோ விக்டரி. மோசே ஒரு பெரிய பிரச்சனை சந்தித்தார். ரெபிதீம் மோசே அல்ல, எல்லா மனிதர்களும் பிரச்சனை சந்தித்த போதெல்லாம் எல்லா நாட்களை விட அதிகமாக ஜெபித்தாங்க. ஆகையால் தான் பிரச்சனை எளிதாய் வெற்றி கண்டார்கள். அல்லேலூயா. நாம தலை அப்படியே டோட்டலி டிஃப்ரெண்ட் பிலீவர்ஸாக இருக்கிறோம். நாம பிரச்சனை வரும்போது டோட்டலி இருக்கிற ஜப வாழ்க்கையை முற்றிலும் விட்டு விடுவோம். பிரச்சனை விட, அதாவது ஜபத்தை விட பிரச்சனையில் மூழ்கி விடுவோம். ஆண்டவருடைய சகாயத்தை தேடுவதை விட பிரச்சனைக்குள்ள ஆழமாய் போய்விடுவோம். ஆண்டவரே நினைத்தாலும் நம்மளை தூக்க முடியாது. All the believers in the Bible, when they faces trouble and suffering in their life, they did pray mostly. அதிகமாய் ஜெபித்தார்கள். மோசே ஒரு பிரச்சனை சந்தித்தார், சாதாரண பிரச்சனை இல்லை. அன்றைக்கு மட்டும் மோசே மலையில் ஏறி கையை உயர்த்தாவிட்டால் அமலேக்கியர்கள் கிட்டத்தட்ட இஸ்ரவேலரை எல்லாம் முடித்திருப்பாங்க, கானான் தரிசனம் எல்லாம் போயிருக்கும். When Moses had faced a problem, he went up to the mountains. மலைக்கு போனார், கையை உயர்த்தினார். மோசேயின் கை உயர்த்தப்படுகையில் அமலேக்கியர்கள் என்ன செய்தாங்க? தாழ விழுந்தார்கள். கர்த்தர் கிரியை செய்தார். அது கடவுள் கொடுத்த பாலிசி. அதனால இந்த ஆயுதங்கள் எல்லாம் இருந்தாலும் ஒரு பெரிய பெரிய மிஷின் எல்லாவற்றையும் எளிதாக செய்து முடிக்கத்தக்க சக்தி உள்ள ஒரு பெரிய ஜெனரேட்டர், பெரிய ஏதாவது ஒன்றை வாங்கி வைத்தாலும் ஆப்ரேஷன் சிஸ்டம் நமக்கு ஒன்றும் தெரியாவிட்டால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால் நமக்கு ஏதாவது பயனுண்டா? பயனுண்டா சொல்லுங்க. விசுவாசம் கேடகம் சத்தியம் எல்லாம் இருந்தாலும் ஒன்றுமே செயல்படாது, செயல்படுத்தக்கூடிய தைரியம் வராது. ஆகினால்தான் இதெல்லாம் இருந்தாலும் வி மஸ்ட் ப்ரே டு காட். எப்பொழுதும் ஜபித்து விழித்திருங்கள். இது எதை காட்டுகிறது? எந்த நேரத்திலும் பிசாசு நமக்கு எதிராக யுத்தத்தை தொடுக்கலாம். அது அதிகாரத்தின் மூலமா வரலாம், ஒரு பெண் மூலமாய் வரலாம், ஒரு ஆண் மூலமாய் வரலாம், யார் மூலமாய் வரலாம். சோ எப்படி எந்த கோணத்தில் வந்தாலும் நாம் ரெடியா இருந்தாச்சுன்னா
அவருடைய தந்திரங்களை மேற்கொள்ளலாம், அவருடைய ஆயுதங்களை எல்லாம் பறிக்கவும் முடியலாம். அன்பின் கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும் தேவ கிருபை கூட இருப்பதாக. இந்த நாளுக்கு தேவையான பலன் சுகம் யாவும் தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.